ஸ்ரீ கள்வர் கள்வன் பெரும்பிடுகு முத்திரையர் மற்றும் திருக்கால முத்திரையர் பட்டமம் போன்ற வரலாற்றை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. பெரும்பிடுகு முத்திரையர் தன்னை கள்ளர் என்று குறிப்பிட்டதை போல மற்றொரு முத்திரையர் மன்னரும் தன்னை கள்ளர் என்று குறிப்பிட்ட வரலாறு தான் இந்த பதிவில் வாக்க போறோம். வாங்க வரலாறை பார்ப்போம். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அழகான வணக்கங்கள். நான் உங்கள் பாஸ்கரன், இந்திய இராணுவரன். உறவினர்களே, மார்பிடுகு கள்வனும் மார்பிடுகு பெருங்கிணரும் அதை பற்றிய சிறு தொகுப்பு உங்கள் பார்வைக்காக. மார்பிடுகு பெருங்கிணறு என்பது திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே திருவள்ளரை பெருமாள் கோயிலின் தென்பக்கத்தில் உள்ளது. 1200 ஆண்டுகள் பழமையான இக்கிணறு இன்றும் கலைநயத்துடன் பொலிவுடன் உள்ளது. கிணற்றின் மேற்கு பக்கத்தில் கிடைத்த ஒரு கல்வெட்டு இப்பெருங்கிணறு பற்றிய தகவல்களை தருகிறது. பல்லவ திலக குலோத்பவன் தந்திவர்மனுக்கு யாண்டு கம்பன் அரையன் திரு வெள்ளரை தென்னூர் பெருங்கிணறு இதன் பெயர் மார்பிடுகு பெருங்கிணறு என்பது எனும் கல்வெட்டின் வரிகள் மூலம் கிபி 785 ஆண்டில் பல்லவ அரசன் தந்திவர்மன் காலத்தில் கம்பன் அரையன் என்பவர் இப்பெருங்கிணற்றை தோற்றுவித்து இதற்கு மார்பிடுகு பெருங்கிணறு என பெயரிட்டதாக கூறப்பட்டுள்ளது. பல்லவ மன்னன் தந்திவர்மன் மேலாதிக்கத்தை ஏற்ற முத்தரைய சிற்றரசரே இந்த கம்பன் அரையன் என்றும் தந்திவர்மனின் மார்பிடுகு பட்டத்தையே இவர் கிணற்றுக்கும் இட்டதாக இந்திய தொல்லியல் துறை தனது ஆய்வு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எபிக்ராபிக் இந்தியா வேலியம் 11 பக்கம் 156 பேரடி என்னும் பொருளை குறிக்கும் மார்பிடுகு என்னும் பல்லவ மன்னர்களின் பட்டத்தை அவர்களின் மேலாண்மையை ஏற்றுக்கொண்ட முத்திரைய மன்னர்களும் பயன்படுத்தினர். இதே காலகட்டத்தில் மார்பிடுகு ஏரி, மார்பிடுகு சதுர்வேதி மங்கலம் போன்ற குறிப்புகள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. மார்பிடுகு என்னும் பட்டம் பல்லவ மன்னர்களை தொடர்ந்து முத்திரைய மன்னர்களாலும் பயன்படுத்தப்பட்டு வந்ததை கல்வெட்டுகள் உணர்த்துவதாக இந்திய தொல்லியல் துறை வெளியிட்ட எபிக்ராபிக் இந்தியா வேலியம் 13 பக்கம் 138 தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்பிடுகு கள்வன் அமரக்காலம் திருப்பலநத்தத்தில் கிடைத்த கிபி 893 ஆண்டைச் சேர்ந்த முதலாம் ஆதித்த சோழன் கால கல்வெட்டு 169 1928 மார்பிடுகு திருக்கோஷ்டியூர் கள்வன் அமரக்காலன் என்னும் முத்திரைய சிற்றரசர் குறிப்பிட்டு உள்ளார். திருப்பலநத்தம் கோவிலுக்கு இவர் அளித்த கொடைவற்றிற்கு வரும் இக்கல்வெட்டில் இவர் பல்லவர்களின் பட்டமான மார்பிடுகு பட்டத்தை பயன்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இக்கல்வெட்டை ஆய்வு செய்த தொல்லியல் துறை கள்வன் அமரக்காலன் என குறிப்பிடப்பட்டவர் முத்திரைய சிற்றரசர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிபி 850 பிறகு விஜயலாய சோழனின் கை ஓங்கிய பிறகு பல்லவர்கள் வலுவிழந்தனர். அவர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்த முத்திரையர்களும் சோழர்களின் மேலாண்மையை ஏற்று தங்களது பழமையான பட்டமான மார்பிடுகு பட்டத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வந்துள்ளனர். சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் வேலியம் 13 இக்கல்வெட்டில் குறிப்பிடப்பட்ட மார்பிடுகு கள்ளன் அமரக்காலன் என்பவர் சோழரின் மேலாண்மையை ஏற்ற ஒரு முத்திரைய சிற்றரசர் என பழம்பெரும் வரலாற்று ஆய்வாளர் திரு நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் தன்னுடைய நூலான கோலஸ் வால்யூம் 1 பக்கம் 382 தெரிவித்துள்ளார். முத்திரைய மன்னர் மார்பிடுகு கள்ளன் அமரக்காலன் தன்னை நேரடியாக கள்வன் என்றே இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளார். செந்தலையில் கிடைத்த பெரும்பிடுகு முத்திரையர் கால கல்வெட்டிலும் முத்திரைய அரசர்கள் தங்களை கள்வர் கள்வன் என குறிப்பிடப்பட்டுள்ளதை இந்திய தொல்லியல் துறை கல்வெட்டு குறிக்கப்படுகிறது. இந்த கல்வெட்டின் அடிப்படையில் முத்திரைய சிற்றரசர்கள் கள்ளர் மரபினரைச் சேர்ந்தவர்கள் என இந்திய தொழில் துறை வெளியிட்ட எபிக்ராபிக் இந்தியா வேலியம் 13 பக்கம் 139 தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே தகவலை தமிழக அரசு வெளியிட்ட இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புதுக்கோட்டை ஸ்டேட் வேலியம் 2 மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட வரலாறு ஆகிய நூல்கள் உறுதி செய்கின்றன. மார்பிடுகு என்னும் பட்டம் கொண்ட முத்திரைய சிற்றரசுகள் அமைத்த பெருங்கிணறு மார்பிடுகு பெருங்கிணறு என்னும் பெயர் பெற்றதை வரலாற்று ஆவணங்கள் உணர்த்துகின்றன. இவர்களின் வழிவந்த மார்பிடுகு கள்ளன் அமரக்காலன் எனும் சிற்றரசர் சோழர்களின் மேலாண்மையில் குறுகிய அறையராக வாழ்ந்ததை தலைப்படுத்துள்ளனர். சோழர்களின் எழுச்சிக்கு பிறகு
முத்திரைய சிற்றரசர்களும் பல்லவர்களும் சோழர்களின் கீழ் அதிகாரிகளாகவும் படை வீரர்களாகவும் மாறிவிட்டனர். ஆயினும் பல்லவர்கள் மற்றும் முத்திரையர் கால கலைப்பாணிகள் இக்காலத்திலும் பொலிவுடன் நிலைத்து நின்று தங்களது பழங்கால வரலாற்றை அசைபோடுகின்றனர். நன்றி. திரு சியாம் சுந்தர் சம்பட்டியார் மற்றும் கார் சூர்யா சேண்டப்பிரியர். மேலும் பல மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள கள்ளர் படைப்பற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யவும். அப்படியே அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் கள்ளர் படைப்பற்று யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் பேஜுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.